வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிடா. வடக்கு சிரியாவில் மற்றொரு ஆட்டம் ஆரம்பமாகியுள்ளது. இது அமெரிக்க ஆட்டம். மேற்கு சிரியாவுடன் இணைந்துள்ள மத்திய தரைக்கடலில் ரஷ்ய கப்பல்கள் வந்து நிற்பது பற்றிய காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இன்று வெளியிட்டிருந்தோம். கப்பல்கள் மேற்கு சிரியாவில் நின்றாலும் அவர்களது இலக்குகள் வடகிழக்கு சிரியாவில் தான் உள்ளன. அந்த இலக்குகள் துருக்கி ஆதரவு இயக்கங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள வடகிழக்கு சிரிய நகரங்கள். இப்போது நாம் குறிப்பிடும் வடக்கு சிரியாவில் அமெரிக்க ஆட்டமும் துருக்கிக்கு எதிரானதுதான். இது என்னவென்றால், சிரியாவின் குர்திஸ் இயக்கம் எஸ்டிஎஃப் மற்றும் துருக்கி குர்திஸ் இயக்கம் பிகேகே ஆகியவற்றுக்கு அமெரிக்க இராணுவம் வடக்கு சிரியாவில் வைத்து இராணுவ பயிற்சிகளை கொடுக்க தொடங்கியுள்ளது. இம்முறை கொடுக்கப்படும் பயிற்சியில் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்படுகின்றன என்பது இங்கு முக்கியமானது. குர்திஸ் இயக்கம் பிகேகேயை தீவிரவாத இயக்கம் என்று தமது நாட்டில் தடை செய்துள்ளது துருக்கி. பிகேகேயின் சிறிய கிளையாகவே எஸ்டிஎஃப் இயக்கத்தையும் பார்க்கிறது துருக்கி. சிரியாவில் துருக்கி இராணுவம் பிரதானமாக தாக்குதல் நடத்துவதும் இவர்களை தான். இந்த இரு இயக்கங்களும் தான் வடக்கு சிரியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் ஒன்றில் பயிற்சி முகாம் ஒன்றை அமைத்து இராணுவ பயிற்சி கொடுக்க தொடங்கியுள்ளது அமெரிக்கா. அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளராக லோய்டோஸ்டின் நியமிக்கப்பட்ட போதே இப்படியான நடவடிக்கைகள் சிரியாவில் தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. காரணம், ஜெனரல் லோய்டோஸ்டின் முன்பு ஒபாமா ஆட்சி காலத்தில் அமெரிக்க இராணுவ மத்திய கட்டளை தளத்தின் தளபதியாக இருந்தபோதுதான் சிரியாவில் உள்ள இயக்கங்களுக்கு அமெரிக்கா ஆயுதங்களும் பயிற்சியும் கொடுக்கும் நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நாட்களில் ஆயுதங்களை கொடுத்தது உளவுத்துறை சிஐஏ, இராணுவ பயிற்சி கொடுத்தது அமெரிக்க இராணுவத்தின் காலாட்படை பிரிவு. அந்த பயிற்சிகள் விரிவான பயிற்சிகள் அல்ல, குறுகிய கால பயிற்சிகள். அவை ஆயுதங்களை பயன்படுத்தும் விதம் பற்றி மட்டுமே பயிற்சி கொடுத்தார்கள். அப்போது அதன் பின்னணியில் இருந்த ஜெனரல் லோய்டோஸ்டின் இப்போது பாதுகாப்பு செயலாளராகிவிட்டதால் பழைய கதை மீண்டும் தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதுதான் இப்போது தொடங்கியுள்ளது. கடந்த வாரம் தொடங்கப்பட்ட இந்த பயிற்சிகளில் முதலில் தொலை தொடர்பு உபகரணங்களை பயன்படுத்தும் பயிற்சி கொடுக்கப்பட்டது. இந்த வாரம் அமெரிக்க இராணுவத்தின் சிறப்பு அதிரடி படைகளுக்கு கொடுக்கப்படும் JTAC அல்லது JTAC பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. JTAC என்பது அமெரிக்க இராணுவத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு சொற்பதம். இதன் விரிவாக்கத்தின் தமிழாக்கம் கூட்டு முனைய தாக்குதல் கட்டுப்பாட்டாளர்கள். அமெரிக்க இராணுவத்தில் இந்த பயிற்சியை பெறுபவர்கள் தரை தாக்குதல்களில் ஈடுபடுவார்கள் என்ற போதிலும் காலாட்படைக்கும் இவர்களுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது. JTAC பயிற்சி பெற்றவர்கள் நெருக்கமான வான் பாதுகாப்புடன் நகர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள். அதை வேறு விதமாக சொன்னால், ஹெலிகாப்டர்களில் கொண்டு போய் தரையில் இறக்கப்படுவார்கள். தரையில் தாக்குதல்களை இவர்கள் நடத்தி கொண்டு முன்னேற இவர்களுடன் நெருக்கமாக குறைந்த உயரங்களில் ஹெலிகாப்டர்களும் தாக்குதல் நடத்தியபடியே நகரும். இந்த JTAC பயிற்சி தான் இப்போது குர்திஸ் இயக்கங்களுக்கு வடக்கு சிரியாவில் கொடுக்கப்படுகிறது. இதன் அர்த்தம், அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டர்களும் குர்திஸ் படைகளும் ஒன்றாக இணைந்து கூட்டு இராணுவ தாக்குதல்களை நடத்த போகிறார்கள். சரி, இவர்கள் யாரை தாக்க போகிறார்கள்? குர்திஸ் இயக்கங்கள் முன்பு சிரிய இராணுவத்தின் மீதும் தாக்குதல் நடத்தினார்கள். இப்போது இவர்களுக்கும் சிரிய இராணுவத்துக்கும் இடையே புரிந்துணர்வு உள்ளது. அதனால் இப்போது குர்திஸ் இயக்கங்கள் சிரிய இராணுவத்தை தாக்குவதில்லை. ரஷ்ய ஈரானிய இராணுவத்தையும் இவர்கள் தாக்குவதில்லை. ஹெஸ்போல்லா இயக்கத்தையும் வேறு சியா பிரிவு இயக்கங்களையும் கூட தாக்குவதில்லை. இவர்கள் தாக்குவது துருக்கி இராணுவத்தையும் துருக்கி ஆதரவு இயக்கங்களையும் மட்டுமே. அப்படியான இயக்கங்களுக்கு அமெரிக்க இராணுவம் JTAC பயிற்சி கொடுக்கிறது என்றால் அமெரிக்காவின் திட்டம் என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து பார்க்க பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் என்பதை தெரிவு செய்தால் நாம் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை உடனுக்குடன் பார்க்க முடியும்.